தயவு செய்து மன்னிக்க வேண்டும். கவனிக்காமல். என்ன கவனிக்காமல்? இந்த குதிரைக்காரன் இப்படித்தான். என் முகத்தை பாருங்க. நேற்றிரவு மழை பெய்து இந்த இடமெல்லாம் சகதியாகிவிட்டது. என் தப்பா? குளத்தில் தண்ணீர் முண்டு இந்த வழியாய் வந்தது. என் தப்பா? குதிரை மேல் போனது. என் தப்பா? நான் நடந்து வந்தேன் பாருங்க, அது என் தப்புதான். நான் குதிரையில் போனதும் சரிதான், நீ நடந்து வந்ததும் சரிதான். இல்லாவிட்டால்? இல்லாவிட்டால்? செந்தாமரை மலர் போன்ற உன் முகத்தை நான் பார்த்திருக்க முடியுமா? உங்களை போல எனக்கு பேச தெரியாது. குடம் நசுங்கி விட்டதே. வீட்டுக்காரர் கோபிப்பாரோ? எனக்கு வீட்டுக்காரும் இல்ல கூட்டுக்காரும் இல்ல. கல்யாணம் ஆகவில்லையா? ஆமா, அதுதான் இல்ல. இதோ பார், உன் முகத்தில் இன்னும் சேர போகவில்லையே. எங்கே? அதோ இங்கேயா? நீங்க ரொம்ப துணிச்சல். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எனக்கும் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்ற ஆசை, எப்படி சொல்வதென்றுதான் தெரியவில்லை. உன் பெயர்? சந்திரா. உங்கள் பெயர்? என் பெயர் பாபா. எங்கேயோ வழியில் பார்த்த ஒரு பெண்ணோடு என்ன இவ்வளவு பேச்சுன்னு உங்க குதிரை கோவிச்சுக்கிறாப்பில் இருக்கு. இல்லை இல்லை, நாம சேற்றவாறு இறைச்சதுனால் தானே இவ்வளவு அழகான பெண்ணை நான் பார்க்க நேர்ந்தது என்று அது சந்தோஷப்படுகிறது. சந்திரா, உன்னை விட்டு போக மனமே இல்லை. உன் அழகை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மீண்டும் நான் உன்னை பார்க்க வந்தால் உனக்கு சந்தோஷம்தானே? அப்பொழுது நீயாக என்னை போகச் சொல்லும் வரையில் நான் போகவே மாட்டேன். நானாக உங்களை போகச் சொல்வது. இப்பொழுது நான் வரலாமா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா இ புருஷன் வீட்டுக்கு போயிடுறவ தானே? அப்புறம் நான் உண்டு, இந்த வீடு உண்டு, தனியா இருக்க போறேன்.
எப்பவாவது உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருந்ததானா? இந்த சிலையாவது பார்த்து பேசி ஒரு ஆறுதல் அடைஞ்சுக்குவேன். போங்கப்பா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது. எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கா? உங்களை விட்டு நான் ஒரு நாளும் பிரிய மாட்டேன். நீ அப்படித்தாம்மா சொல்லுவ. நானும் கூடவே வந்து உன் புருஷன் வீட்டிலேயே எப்பவும் உட்கார்ந்திருக்க முடியுமா? எத்தனைதான் புரியுமா வளர்த்தாலும் பெண் குழந்தை பெண் குழந்தை தானே. இந்தா சந்திரா, இப்படி திரும்பு. நல்ல பொண்ணு போ. இதுக்கே கண்கலங்கிற ரொம்ப நல்லா இருக்கு. அடையப்பா, தகப்பன் பேர்ல இருக்கிற பிரியத்தை இப்ப அப்படித்தான் பேசுவேன். நாளைக்கே புருஷன் வீட்டுக்கு போய் ஒரு பிள்ளை உன்னை பெத்துக்கிட்டேயானா அவன் கையில கம்ப கொடுத்து இந்த தாத்தா முதுகில ஒண்ணு போடுறான்னு சொல்ல போ. என்ன பேச்சை நிறுத்தி விட்டாய்? ஒன்றுமில்லை, பெண்ணை கண்டதும் பெயர் கூட பாபா வாங்கிவிட்டது. நீ தெரியாமல் பேசுகிறாய். காட்டில் மலர்ந்த ரோஜா அவள். நான் யார் என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு தாராளமாக பேசியிருப்பாளா? மானை போல் துள்ளி ஓடியிருப்பாள். என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? சரி, பட்டம் தான் கொடுக்க மாட்டீர்கள். இந்த ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒரு பாகத்தையாவது எனக்கு கொடுங்கள். ராஜ்யத்தை பிரிப்பதா? ராஜ்யம் நம்முடையதல்ல, ஜனங்களுடைய சொத்து. தேசத்தை பிரிக்க அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். எவர் சம்மதம் எனக்கு தேவையில்லை. நீர் கொடுக்காவிட்டால் நானே எடுத்துக் கொள்வேன். சீ, நீ என் மகனா? நீ என் பிதாவா? நீ என் சத்ரு? சசங்கா, நீ மூடுவாயே. மகாராஜா, ஏதோ சிறு பிள்ளை பேசுகிறான் என்று என்னை அலட்சியம் செய்கிறேன். உமக்குள்ள ரோஷம் வீரம் எனக்கு உண்டு என்பதை மறந்துவிட்டீர்கள். அதோ வருகிறார் உமது மூத்த குமாரன் வீரசிம்மன். வராக்கிறது சொல்லுங்கள், அவருக்கே பட்டத்தை சூட்டுங்கள். இந்த சசாந்தன் தோல் வலிமையை இன்னும் கொஞ்ச நாளில் அறிவீர். அயோக்யா, உன் தோல் பலத்தை காட்டிலும் ராஜாங்க பலம் பெரிய என்பதை மறக்காதே. மறுபடியும் அரண்மனையில் காலடி வைத்தால் உன் உயிர் உன்னுடையதல்ல. என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு வழி தெரியும். உமது ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள வழிதேடும். அந்த துரோகியை இழுத்து வாருங்கள். ஜாக்கிரதை, என்னை சுட முயன்றால் உங்கள் உயிர் உங்களுடையதல்ல. ஏன் இந்த கலகம் செய்கிறாய்?
உனக்கு ராஜ்யம் தானே வேண்டும். தந்தையிடம் சொல்லி பட்டத்தை உனக்கே கட்டி வைக்கிறேன். நீ ஒன்றும் எனக்கு பிச்சிட வேண்டாம். இது என்ன பிடிவாதம்? நான் சொல்வதை வாங்கிக்கொள். நான் கொடுப்பதை வாங்கிக்கொள். முடிவாகி இல்லை என்று சொல்லிவிட்டான். இனி வாய் பேச்சில் ஒன்றும் நடைபெறாது. காரியத்தில் தான் இறங்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாரா? தயார். தயார். ஏன், உனக்கு என்ன சந்தேகம்? உங்கள் அண்ணன் வீரசிம்மன் ஜனங்களின் ஆதரவை பெற்றவன். உங்கள் காரியத்துக்கெல்லாம் அவன் தான் இடைஞ்சல். அவன் இருக்கும் வரை அவனை என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு ரகசியமாய் உழவு சொல்ல அரண்மனைக்குள்ளேயே ஆள் வைத்திருக்கிறேன். உங்களுடைய பலமும் இருக்கும் வரையில் நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. கூப்பிடு நமது ஆட்களை. உண்டு இல்லை என்று பார்த்து விடுவோம். எப்படி தெரியும்? நீ என்ன செய்வே, என்ன நினைப்பேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாத. உனக்கு எல்லாம் தெரியுமோ? அப்படின்னா நேற்றுக்கு நான் என்ன செய்வேன் சொல்லவா? நேற்றுக்கு நீ வீட்டுக்கு போன உடனே உங்க அம்மா உன்னை ஏன் இவ்வளவு நேரம்னு கோச்சுக்கிட்டான். அம்மா இல்ல, உங்க அக்கா இல்ல. அப்படின்னா நான் நிச்சயமா சொல்லுவேன், உங்க அப்பா உன்னை ரொம்ப கண்டிச்சிருப்ப. அதுவும் இல்ல, எங்க அப்பா என்னை கோச்சிக்கவே மாட்டான். கோச்சிக்கவே மாட்டாரோ? என்ன சொன்னாலும்? எதை சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார். நிஜமா? அப்படின்னா ஒரு காரியம் செய், நேர வீட்டுக்கு போ. போய் உங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா, நான் ஒரு குதிரை வீரனை சந்திச்சேன். அவர் என் மேல ரொம்ப பிரியமாயிருக்கா. என்னையே தான் அவர் ரொம்ப நல்லா இருக்கே. நேத்திக்கானா உன்னை பார்க்கலாமான்னு கேட்டியா? இன்னைக்கானா உன்னே என்னென்னு பேசுறேன். ஒரு பெண்ணை பார்த்து இப்படி இல்லாம கேக்குறது? என்ன யார பார்த்து கேக்குறது? வீட்டுக்கு வர்றது, அப்பா கிட்ட நீங்களே கேக்குறது. அவரை கேட்ட? அவர் எங்கிட்ட கேப்பர். நீ என்ன சொல்லுவே? என் இஷ்டத்து நான் சொல்லுவேன், அதையே நீங்க கேக்குறிய. இஷ்டம்தான் என்ன, என்னிடம் சொல்லக்கூடாதா? அதோ அந்த சூரியன் அடிவானத்தில் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க.
என்னப்பா? அப்பா! ஒன்றும் இல்லைம்மா. தண்ணி பண்ணாம அப்பா சிங்கர் Thank you.
எல்லாரும் எங்கே போயிருக்கீர்கள்? அடுத்த பட்டணத்துல பாட்டு கச்சேரி. பாட்டு கச்சேரியா இல்ல ஆட்ட கச்சேரியா? சட், அங்கே என்ன ஆட்டம், இங்கேயே நடக்கட்டும்.
எப்பேற்பட்ட அந்தரங்கமான செய்தியும் நம்மை விட அவர்களுக்கு முன்னால் எட்டி விடுகிறது. மற்றும் எதிர்பாராத விதத்தில் திடீரென்று தாக்க வேண்டும். அவர்களை தாக்குவது அடுத்த வேலை. நமது சேனைகளை இங்கே கொண்டு வரும் முன் முதலில் அவர்கள் மறைவிடத்தை ரகசியமாக உளவறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சிறிதும் தாமதிக்க வேண்டாம். வேவுகாரர்களை பல இடங்களிலும் அனுப்புங்கள். இதுதான் சமயம். இந்த சமயத்தை கைவிட்டு விட்டால் பிறகு நமக்குத்தான் ஆபத்து. இன்னும் அவர்கள் தயாராகவில்லை. நாம் உடனே தாக்க வேண்டும். வீரசிம்ம மகாராஜாவே, ஏது இவ்வளவு தூரம்? அரண்மனையில் எல்லோரும் சௌக்கியந்தானே? பட்டத்து இளவரசர் கேவலம் கொள்ளைக்காரனோடு பேசலாமா? துரோகியருடன் எனக்கு என்ன பேச்சு? துரோகியா? பாவி, தெய்வம் தான் உன்னை காப்பாற்ற வேண்டும். தெய்வம்? தெய்வம் யாரை காப்பாற்றுகிறது என்று பார்ப்போம். ஏய், இவனை குதிரை மேல் கட்டி இழுத்து வாருங்கள். Thank you.
மலையை பெறுத்ததுன்னா மனுஷனால ஒரு காரியமா? பாரு, நகம்பு கூட கொடுக்கலையே. இல்லம்மா, எங்கேயானும் பக்கத்துல குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஒருவேளை யானை வந்ததுன்னா? Thank you.
சிம்மாசனத்தை. நாம் அடைந்த இந்த சுபதனத்தில் நமக்கு ஆசி தோற ஆவலுடன் நம் எதிர் நிற்கும் உங்களுடைய சந்தோஷவதனத்தை காணும் நமக்கு அளவிலா ஆனந்தம் தருகிறது. ஆனால் இந்த திருநாளில் நமது மனம் நிம்மதியடையவில்லை. நமது அருமை சகோதரன் வீரசிம்மன் அகால மரணம் அடைந்ததையும் அந்த வருத்தம் தாங்க மாட்டாமல் நமது பெற்றோர்கள் இந்த உலகத்தை வெறுத்து துறவிகளாகிவிட்டதையும் நினைக்கும் பொழுது நமக்கு அடக்க முடியாத துக்கம் மேலிடுகிறது. ஆயினும் விதியவில்லை யாரால் முடியும்? ஆம் வீரசிம்மன், அவர் ஆத்மா சாந்தி அடைய. கோபமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் நீங்க தான். எதையோ மனசுல வைத்துக் கொண்டு எப்ப பார்த்தாலும் பிரம்ம பிடிச்சாப்புல இருக்கிறது. கிட்ட வர கூட பயமா இருக்கு. என் மேல ஏதாவது ஆசை இருந்தால்தானே? சந்திரா, நான் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கோபித்துக் கொள்கிறாயே. என் வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷம் உன்னை பார்த்த பிறகுதான் வந்தது. அதை நான் உன்னிடம் சொல்லும் போதெல்லாம் நான் வேடிக்கை செய்கிறேன், உன்னை ஏமாற்றுகிறேன் என்று நினைத்துக் கொள்கிறாய். சந்திரா, எனக்கு உயிர் பிச்சு கொடுத்த உன்னையா நான் ஏமாற்றுவேன்? இதையாவது சொல்லுங்க, எதற்காக இந்த மாறு விஷம்? நீங்கள் யாருடைய வரவையோ அடிக்கடி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது யார்? உங்களை ஏன் இந்த திருடர்கள் குகையில் போட்டு அடைத்தார்கள்? உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன விரோதம்? விரோதம்தான். நான் இருப்பது அவர்களுக்கு இடையூறாக இருந்தது. என்னை கொன்றுவிட பார்த்தார்கள். சந்திரா, எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் நான் யார் என்பதை உன்னிடம் சொன்னால் எங்கே நீ என்னை? சந்திரா, நான் இப்பொழுது எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறேன். நீ என்னுடன் இருப்பதால் என் வாழ்க்கையே ஆனந்தமாயிருக்கிறது. அதை கெடுத்துக்கொள்ள எனக்கு இஷ்டமில்லை. ஆனால் நீ இதை மட்டும் உறுதியாக நம்பு, என் வாழ்வு, தாழ்வு, சுகம், துக்கம் எல்லாம் நீதான். எனக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் எந்த காலத்திலும் உன்னை மட்டும் விட்டு பிரிய மாட்டேன். அடி ஆசடே, இவ்வளவுதானா? எங்க சரி? சந்திராவை கூப்பிட வந்தேன். பரவாயில்ல, வரலாமே. இது வந்துட்டேன், ஒரே நிமிஷம். அப்போ நான் மாடிப்படியிலேயே இருக்கேன். இல்ல இல்ல, இது வந்துட்டேன். விருதுனியா, வர்ற வழியில
ஆள்களுக்கு இளநீர் வாங்கி கொடுத்தது 350 பணம்னு எழுதிக்க. எத்தனை நாள் எழுதுற? முன்னையும் ஒரு கணக்கு பிள்ளைன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் எழுது. 500 உதைக்குது. யானைக்கு அல்வா வாங்கி போட்டது 200. என்ன முறைக்கிற? நான் சொல்றபடி எழுதுறியா இல்லையா? இல்லன்னா உன்ன வேலையில இருந்து தொலைச்சு விடுவேன். யானைக்கு அல்வா வாங்கி போட்டது 200. புலி குட்டிக்கு புல்லு வாங்கி போட்டது 150. 150க்கு என்ன செய்யறது? மீனுக்கு சர்பத் வாங்கி கொடுத்ததுன்னு எழுதுமா? ஆளை பாரு ஆளை. யானைக்கு அல்வாவா, புலிக்குட்டிக்கு புல்லா. உங்க தலைக்கு மூளை வாங்கி வச்சதுன்னு எழுதுறேன். எழுத எனக்கு எப்படியாவது கணக்கு சரியா இருக்கு. அதெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்படி ஒன்றும் எழுத முடியாது. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஐயா, நீ ஒரு மனுஷன். கரடி 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 ஓ கரடி கரடி. யாரா கரடி? நானா? இல்லைங்க, கரடி உள்ள வந்துடுத்து. என்னடா கரடி விடுற? நான் விடலைங்க, அது தானா வந்துடுத்து. கரடியா? நீ போய் நம்ம சிங்கம்புலி பழக்கிழமனை கூட்டிட்டு வா. சும்மா கரடி எல்லாம் விட்டுருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு பெரிய கரடி வந்துட்டது. வந்தா என்ன? சிங்கம்புலி எல்லாம் இங்க தண்ணி பட்ட பாடுபடுது. எங்க ஐயோ, அது பழகாத கரடி, நான் மாட்டேன். பழகின கரடியை நீ என்ன பிடிக்கிறது? பிடி. நீ மட்டும் மனுஷன் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட?
நானா காலை பார்த்து திட்டிக்கிட்டேன். இவன் நாலு நாளா எங்கிட்ட வந்து வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு அலைஞ்ச இல்ல போடான்னு இப்ப குடுக்குறீங்களா? நான் என்ன குடுக்குறது? இதான் எடுத்துக்கிட்டிய. என்ன பார்த்தாயா? எவ்வளவோ முயற்சி பார்த்து விட்டேன், மகாராஜாவை பார்க்க முடியவில்லை. அப்படியானால் நான் உயிரோடு இருப்பது கூட மகாராஜாவுக்கு தெரியாது. பாதாள சிறையை நெருங்குவது என்பது சிரமமான காரியமாயிருக்கிறது. பெற்ற தாயையும் தகப்பனையும் சிறையில் அடைத்த அந்த பாவியை. அரசே, ஆத்திரப்பட்டு ஆபத்தில் சிக்கிவிடக்கூடாது. தாங்கள் உயிருடன் இருக்கும் விஷயம் காற்று வாக்கில் தெரிந்தாலும் போதும், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிடும். நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. தாங்கள் மறைந்திருப்பதற்கு இதுதான் தகுதியான இடம். ஆக வேண்டிய காரியங்களை நானே செய்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் நம் பக்கம் இருக்கிறார்கள். சரியான தருணத்தில் அரண்மனைக்குள்ளேயே நுழைந்துவிடலாம். வேறு யாரும் இல்லை, சந்திராதான். அவர்களுக்கு தெரியாது. என்னை காப்பாற்றுவதற்காக அவள் சர்க்கஸில் முதல் கொண்டு சேர்ந்து எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கிறாள். இதையும் சொல்லி அவள் மனதை இன்னும் சமப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை. நான் யார் என்பதே அவளுக்கு தெரியாது. சரி, நீ போய் வா.
எங்கடா அவள்? என்னடா ஆடு மாதிரி முழிக்கிற? ஒரு பெண் தப்பி ஓடும்படி அஜாக்கிரதையா இருந்ததற்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? மகாராஜா, இந்த ஒரு தடவை மன்னித்து விடுங்கள். அவள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். அவள் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள் காலடி வைக்க மாட்டேன். எழுந்திரு. கேவலம் ஒரு பெண் உன்னை ஏமாற்றி விட்டாள் என்று சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? ஒரு அபூர்வமான ரத்னத்தை உன் கையில் நம்பி கொடுத்து அதை பார்த்துக்கொள் என்று சொன்னால் அதன் அருமை தெரியாமல் தொலைத்து விட்டு வந்து நிற்கிறாய். ஓடு, எங்கே இருந்தாலும் சரி அவளை தேடிக்கொண்டு வா. உதவிக்கு காவலாளிகள், சிப்பாய்கள் யாரை வேண்டுமானால் கொண்டு போ. அவள் இங்கு வந்தே தீர வேண்டும். போ. வந்தடா வந்து மேல விழுந்துட்டு திருவோம். Thank you.
மேன்மையான பார் வேலைகளையும் கண்டு கழித்தீர்கள். இரண்டு தடவை தன் மேல் பாய வந்த பயங்கரமான சிங்கத்தோடு மனிதன் போராடி அதை அடக்கியதை கண்டு பிரமித்தீர்கள். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிக அபாயகரமான ஆட்டத்தை இனிமேல் தான் காணப்போகிறீர்கள். அந்தரமாய் தொங்கும் கயிற்று ஊஞ்சலிலே உலகத்திலேயே முதல் தடவையாக ஒரு பெண் அனாயாசமாய் தாவி பறந்து விளையாடப் போகிறார். இந்த அற்புத சாகசத்தை செய்ய போகிறவர் எங்களுடைய புது பெண் திலகம் ஸ்ரீ சந்திரலேகா.
வீட்டை சுற்றிலும் சிப்பாய்கள் நிற்கிறார்கள். உன்னை உயிருடனாவது கொண்டு போக வேண்டும். நாம தேடி இருந்தோமே அந்த ஆசாமி, இங்க வந்து காத்திருக்கார். என்ன தெரிகிறதா? உன்னை நான் பார்த்ததே இல்லை. மரியாதை இல்லை, கோபிக்காதீர்கள், நான் துடைத்து விடுகிறேன். சந்திரா, தெருவில் யாராவது இருக்காங்களா பார். ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொள். அந்த கத்தியும் கத்திரிக்கோலம் எடுத்துக்கொண்டு வா.
பாபா. बाहर गाड़ी और घोड़े सवार तैयार है। अच्छा इन्हें सुन रहा हुजूर, आप जंगल को तय करके दूसरे शहर में पहुंचोगे, जो यहां से 50 माइल है। तुम्हें वो शहर में गाड़ी और घोड़े सवार बदलने पड़ेंगे। अच्छा। जो तुम्हारे साथ है वो वापस लौट आएंगे। महल पहुंचने तक जिन जिन शहरों में से आप गुजरना होगा, वो शहरों की दारोगा आपकी हर तौर से खातिर नवाजिश करेंगे। अच्छा। पीछे आइए। तुम बैठो। माफ कीजिए हमारा। अच्छा अच्छा जाओ। என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல, இன்னும் ஏதாவது வச்சுட்டு போயிருக்கானான்னு பார்க்கறேன். பயந்தே போயிட்டேன். அரே தும். ஆமா நான் தான். எங்கட அவங்க? தும் யஹா கைசே ஆயே? उधर खुशी से जाता है, इधर गड़बड़ में आता है। अरे भगवान, ये क्या तुम्हारा लीला है? ए, बस बड़ा, यहाँ उंगले पोह उठा, ये पूरा बना गया। तुम बोले ना, मैं घोड़ा गाड़ी लाया, हुजूर बुलाया, तुम आया, नहीं नहीं नहीं, वो आया, लड़की भी आई। कितना सुंदर। ची माटैया, उन्ने போய் வேலைக்கு வெச்சிட்டோம் பாரு, என்ன போல முட்டாள் இந்த லோகத்திலே கிடையாது। अच्छा இல்லடா। अच्छा போய் सब கோடா சிப்பாய் लाओ। जी हां। நாம இப்படியே போயிட்டு இருந்தா முடியாது, எப்படியாவது இந்த வண்டியை ஓட்டி இறங்கியாகணும். போயிடலாம்னு பார்த்தல நீ? இறங்கு கிட, இறங்குடான்னு சொல்ற?
என்னது எங்கடா அவங்க? எங்கடா யாரு? அட ஆணக்கணுமே. என்ன ஆணக்கணும்? வழியில்தான் எங்கயோ தப்பிச்சுட்டு போயிருக்கணும். திரும்புங்க எல்லாரும்.
வண்டி போயிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் வேகமா வந்தாங்க. வேற வண்டியை போய் சுத்திருந்தாங்க. Oh.
பாப்பா. இது அவ்வளவுதான். இது அப்ப அவ இங்கதான் இருக்கணும். நீங்கள் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம். உட்காரலாமே. உட்கார மாட்டேன். பேசக்கூட மாட்டியா? பேச மாட்டேன். பேச என்ன இருக்கிறது? உனக்கு பேச வருமா? நல்ல வேளை, இவ்வளவு அழகான பெண் எங்கு ஊமையோன்னு நினைத்து விட்டேன். உன்னை போல அழகுள்ள பெண்களுக்கு இந்த துஷ்டத்தனம் உதவா. ஆமா, நீ எதற்காக அப்படி ஓடினேன்? இவ்வளவு நாளும் என்ன செய்து கொண்டிருந்தேன்? அது என் விஷயம், அதை பற்றி நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய அரசன் உத்தரவிடும் போது. அரசனா? நீயா? நீ ஒரு திருடன், தீவட்டி கொள்ளைக்காரன். தீவட்டி கொள்ளைக்காரன். நான் ஒரு கொள்ளைக்காரன் தான். இந்த ராஜ்யத்தை அடைவதற்கு கொள்ளைக்காரனாக மாறினேன். உன்னை அடைவதற்கும் அதுதான் வழி என்றால் மறுபடியும் கொள்ளைக்காரனாக மாறுவேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த தேசத்து அரசன், அதை மறக்காதே. அதை எப்படி மறக்க முடியும்? ரொம்ப சரி, எங்கே அதையே அன்போடு சொல்லு. இன்னுமா ஓட பார்க்கிறாய்? வா, அருகில் வா. என் பொறுமையை நீ அளவுக்கு மீறி சோதிக்கிறாய். நான் முரடன். சசாங்கன் வார்த்தை யாரும் அலட்சியம் செய்ததே இல்லை. எனக்கு வேண்டியதை நான் அடிந்தே தீருவேன். சண்டித்தனமா செய்கிறாய்? உன் திமிரி ஒடுக்குகிறேன். சாகசமா செய்கிறாய்? எழுந்துரு. Thank you.
இவளை கொண்டு போய் ஒரு அறையில் போடுங்கள். கோட்டை வாசலில் கட்டுக்காவல் ரொம்ப அதிகம். உன் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வந்துவிடும். மிகவும் ஜாக்கிரதையா செய்ய வேண்டும். நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம். நான் ஒருத்தியா போகல, நாங்க மூணு பேர் மாத்தான் போக போறோம். போன காரியத்தை ஜெயிக்காம திரும்புறதில்லை. எல்லாத்தையும் அடிச்சு வரட்டுனா
பாரு, இங்க இருக்கிறவர்கள் ஒத்தனை கவிதை அக்கறை கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதை, சுறுசுறுப்பு, பொறுப்பு, யோஜனை ஒன்றும் கிடையாது. நான் ஒத்தன் மட்டும் இங்க இல்லை. கேள்வியா, இவங்க வேலை செய்யற அழக துணிய வெளியில விட்டு கதவு மூடி இருக்கான். நான் சொல்றேன் கேளு, இந்த அரவணையில நான் மாத்திரம் இல்லாட்டா அது இவ்வளவுதான். நான் இந்த அரவணைக்கு வர்றதுக்கு முன்னால அந்த குழப்பத்தை இந்த பக்கமா ஒரு பொண்ணு போனால பாத்தீங்களா? யாரு? ஒரு பொண்ணு திருட்டுத்தனமா நுழைஞ்சி சாதித்து விடுவாயோ? கனவிலே கண்டதை கண்ணெதிரில் காட்டுவேன். அந்தரங்க ஆசையை அரை முடியில் நிறைவேற்றி வைப்பேன். ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறது. அதை தெளிவிக்க உன்னால் முடியுமா? எது? மயக்கமா? ஆம், நான் அருகில் நெருங்கினால் அவள் மயங்கி விழுந்து விடுகிறாள். அதுவா? மன்னன் நெருங்குவதும் மாதர் மயங்குவதும் தன்னெஞ்சில் பிரியமில்லா தன்மையதால் ஒன்றும் பெரிதல்ல. உடனே குணமா. குணப்படுத்தாவிட்டால் உன் தலை அவ்வளவுதானே? இவளை சந்திரலேகா அறைக்கு அழைத்துச் செல். அம்மா மயக்கம் முதல்ல உண்மையில வரும்.
பயப்படாத, நான் அதை அப்புறம் மாற்றப்படுவேன். நீ எப்படி வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நான் சொல்றது கதை. வாவா இங்கே. இங்க இருந்து தப்ப வைக்க ஏற்பாடுதான் நடந்து வந்திருக்கு. இதற்கு முக்கியமா நீ ஒரு காரியம் செய்யணும். எப்படியாவது இந்த பாதிய மயக்கி நைச்சியமா வந்துட்டு இருந்து முடிந்ததா? பாதி முடிந்தது. நான் சொல்றதை சரியா கவனிச்சுக்கோ. எப்படியாவது இவனை மயக்கி நைச்சியமா பேசி இந்த அரண்மனைக்குள்ள ஒரு முரசாட்டங்கிறது ஏற்பாடு செய்ய சொல்லு. முரசாட்டமா? பெரிய டங்காட மாற எல்லாம் வருவான், அதுல நின்று ஆடுவானா? இதெல்லாம் பாபாவின் ஏற்பாடு, அவர் சொன்னபடி நீ செய்யணும். என்ன, இனிமே நான் இங்க இருக்கக்கூடாது. அவன் மறுபடியும் வந்தாலும் வந்துடுவோம். நான் போறேன். ஜாகிரதை. நான் சொன்னதெல்லாம் மறந்து விடாது. என்னை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே முடியாது. சிட்டிகை செந்தூரம், புருஷர் மந்திரம், வந்த காரியம் தீர்ந்தது, என் தலையும் தப்பியது. அப்போ இனிமேல் அவள் இனிமேல் சந்தேகமா? மகாராஜா மயங்கணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும், அதுதான் எனக்கு பரிசு. ஆனா ஒண்ணு, அவள் ஜெகஜோதியா வந்து ஜொலிக்க போகிறாள். அதை பார்த்து நீங்கள் மயங்கி விழுந்து விட போகிறீர்கள். அப்படி விழுந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள். என்னை பாருமே சாங்கராஜனே.
எங்கே இன்னும் கொஞ்சம் ஆடு பார்க்கலாம். சவுக்கா அதற்கு அவசியம் இருந்தால் தானே? இப்பொழுதுதான் நம் இருவர் மனமும் ஒன்றாகிவிட்டது. சந்திரா, நீ ரொம்ப களைத்திருப்பது. நீ சாப்பிடு. அன்பும் சாந்தமும் ததம்பு உங்களுடைய திவ்ய முகத்தை பார்த்துக்கொண்டே இருப்பதில் தான் எனக்கு பிரியம். வேறு எதிலும் எனக்கு பிரியம் கிடையாது. சாபாஷ், எவ்வளவு இனிமையாக பேசுகிறாய். இப்படிப்பட்ட பெண்களைத்தான் எனக்கு பிடிக்கும். நிஜம்மா? சொல்வேறு செயல்வேறு என்பது சசாங்கரிடம் கிடையாது. இந்த ராஜ்யமே உன்னுடையதுதான். நீ மட்டும் நான் மட்டும் எப்பொழுதும் என் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். அப்பா, எவ்வளவு கஷ்டமான நிபந்தனை. அப்போ சரி என்று சொல்கிறாயா? வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆஹா, அழகு கேட்டு சாத்துரி. சந்திரா, நீயே என் ராணி. ராணி? மகாராணி? இந்த தேசத்து ராணி நானா? கேட்டியாடி, மகாராஜா என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோ. இந்த ராஜ்யத்தையே உன் தலையில் வச்சு கட்ட போறாராம். ஆமா, எப்ப கல்யாணம்? இதோ இப்பொழுதே ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். எங்கள் குடும்ப வழக்கப்படி கல்யாணத்திற்கு முன் ஒரு முரசாட்டம் வைக்க வேண்டும். இவ்வளவுதானே? இதுவரையில் யாரும் கண்டிராதபடி ஒரு அற்புதமான முரசாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். Thank you.
என்னுடன் விளையாடவா பார்க்கிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார். கிட அங்கேயே. இந்த சிசாங்கனை வெல்ல இந்த பூலோகத்தில் எவரும் இல்லை. வீரசிம்மன் தான் உன் சகோதரன். என்னமா உயிருடன் இருக்கிறேன்? என்ன செய்கிறது உன் துரதிருஷ்டம்? உயிருடன் தான் இருக்கிறேன். இல்லை, என் அதிர்ஷ்டம் தான். என்ன இருந்தாலும் நீ சகோதரன் அல்லவா? குகையிலிருந்து தப்பியது இந்த கத்திக்கு இரையாவதற்குத்தான். அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோமே. அப்பா,
கடைசி வரை நீங்கள் ராஜகுமாரன் என்பதை என்னிடம் சொல்லாமல் தானே இருந்து விட்டீர்கள். நான் எவ்வளவுதான் ராஜகுமாரனாக இருந்தாலும் உனக்கு நான் பாபாதானே.